இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா ஆளு பாக்குறதுக்கு ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்குது. அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே கார்ல இருக்குது. திடுதிப்புனு பார்த்தா ஒரு நாய் விருட்டுனு வந்து என்ன ஏதுன்னு தெரியல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த கதவு பக்கம் போய் நங்கு 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 நங்குன்னு முட்டி ஒரு ஸ்டேஜ்ல அது செத்து போயிடுது. அதுக்கப்புறம் இந்த அம்மா இறங்குது. இந்த நாயை பார்த்தா சாதாரண நாய் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விசித்திர ஜந்து மாதிரி இருக்குது. இதை அப்படியே விட்டா இந்த ஊருக்கு நல்லது இல்ல, இங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிருங்கன்னு அந்த அம்மா சொல்ல டிரைவரும் சரிங்க மாங்கிறான். பின்னாடி இன்னொருத்தன் வர்றான். நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா ப்ரொஃபசர் தான் அனுப்பிச்சு விட்டாப்ல உங்களை நான் கேஸ் ஸ்டடி பண்ணணும், இந்த இன்டர்வியூ நீங்க போற வர இடத்துலலாம் அப்படியே கூட வந்து பண்றது அந்த மாதிரின்னு சொல்ல இந்த அம்மாவும் சரி பா அப்படின்னு உள்ள கூட்டு போகுது. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் இவங்க நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற இவங்க சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா வெளிநாட்டிலேயே படிச்சு வளர்ந்த பொண்ணு, இங்கிலீஷ் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு தெரியும், ஆனா அழகா அந்த பொண்ணு தமிழ் பேசு. இது எப்படிங்கன்னு அப்பா கேட்டா இங்க ஏதோ ஒரு மேட்டர் தப்பா இருக்குன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்குது. கூடயே வந்தான்ல கேஸ் ஸ்டடி பண்ண போறேன்னு அவனை வெளியில போக சொல்லிவிட்டு கதவை முடியாச்சு. பேர் என்னன்னு இந்த அம்மா விசாரிக்கும். ஏன் பேரை தெரிஞ்சுக்கிட்டா என்ன கட்டிக்க போறியா என்னன்னு பையன் வாய்ஸ்ல பேசு. பேசுற அந்த டோனை வச்சு ஒரு வயசான ஆள் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டுல ரீசெண்டா ஏதாவது சாவு நடந்ததான்னு கேட்டா ஃபாரின்ல இருக்கிறாள இந்த பையன், இவனோட அப்பா இங்கதான் இந்த வீட்டுல தான் இறந்திருக்கிறாரு. பையன் இறப்புக்கு கூட வரலையா, ஃபிளைட்டு கிடைக்கலையா, உங்க அப்பா தான் பேத்தி உடம்புல இறங்கி இருக்கிறாரு, செய்ய வேண்டிய இறுதி சடங்க உருப்படியா நீ செஞ்சிருக்கணும்னு சொன்னதும் ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறாப்ல. உங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டத்தை போய் வெளியில இருந்து வாங்கிட்டு வா, அவர் காலில் விழுந்தாவது எப்படியாவது அதை அவருக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னதும் இவனும் வெளியில போய் பாயாசம் நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்து ஊட்டி விட பாக்குறான். முடியாது முடியாதுங்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்னதான் இருந்தாலும் பையன் இல்லையா காலில் விழுந்து கதறி அழுதும் சரின்னு கொஞ்சம் இறங்கி வந்து கொடுத்த அந்த ஸ்வீட் அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயங்கிறது. திருப்பி முழிச்சு பார்க்கும்போது டேடி அப்படின்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்க ஓகே பொண்ணு நார்மலோடுக்கு வந்துட்டா, தாத்தா தான் பேத்தி உடம்புல இறங்கிருக்கிறாரு, பையனுக்கு நல்ல பாடத்தை புகட்டியாச்சு போயாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்த அம்மாவும் வெளியில வந்து கார்ல போய்கிட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடந்துச்சுங்கிறத கேஸ் ஸ்டடி பண்றான்ல இன்டர்வியூ பண்றான்ல அவன் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த அம்மா சொன்ன எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்து கேட்பான், உங்களுக்கு இந்த உலகத்தை விட ஆவிகள் உலகம் தான், நம்ம கண்ணுல பார்க்க முடியாத உலகத்துல தானே ஆர்வம் அதிகம், அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க இந்த உலகத்துல பிறந்தீங்கன்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா பொண்ணுங்களை தெய்வமா நம்ம நாட்டுல கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு காலத்துல அதே பொண்ணுங்களோட ரத்தத்தை குடிச்சது இந்த நாடு இந்த நிலம் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒரு கதையை சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இந்த அம்மா அப்படி இல்ல, இவளோட அப்பா இந்த மாதிரி மாந்திரிகம் பூஜை புனஸ்காரம் ஆவிகளை விரட்டுறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு. இந்த அம்மாவுக்கு தங்கச்சி அந்த காலத்துல இருந்திருக்கா, தங்கச்சியை தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது வரும்போது கூட்டி போவாப்ல வருவாப்ல. திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மாந்திரிக தாந்திரிக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தங்கச்சி இறந்துட்டாளாம். அந்த சோகத்துல அம்மா இறந்துட்டாளாம். அடுத்து மாந்திரிக வேலையை தாந்திரிக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் இறந்துட்டாரா. ஆனா தான் இறக்குறதுக்கு முன்னாடி மூத்தவளான என்கிட்ட என்னோட லெகசிய நம்ம குடும்ப இந்த பாரம்பரியத்தை நீ தான் எடுத்துக்கொண்டு போகணும், நீ தான் இனி பேய்களை விரட்டணும் தாந்திரிகத்தை கத்துக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் நானும் அவருக்காக இந்த ரூட்டுக்குள்ள வந்துட்டேன்னு இவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் இந்த பையன் நம்மளும் அப்பல தெரியல, பார்வையே ஒரு மாதிரியா இருக்குது. அவங்க கேக்குறாங்க, என் மேல கேஸ் ஸ்டடி பண்ணணும்னு நீ ஏன் யோசிச்ச அப்படின்னு கேட்டா உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைதாங்கிறான். இல்ல சும்மா சொன்னேன், எனக்கு இந்த பேய்கள் மீது எல்லாம் நம்பிக்கை உண்டு, இந்த பேய்களை நீங்க எப்படி தாந்திரிகம் பண்ணி அதை விரட்டுறீங்க வைக்கிறீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் மித்தபடி ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாப்ல. அப்புறம் கேள்வி கேக்குறாப்ல, உங்களால சால்வ் பண்ணவே முடியாத ரொம்ப கஷ்டமான ஏதாவது கேஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா கேட்டா இவங்களும் ஆமாங்கிறாங்க. அதை பத்தி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு அப்பாவை காட்டுறாங்க. அங்க ஒரு மில்லுல இவருக்கு கணக்கர வேலை கிடைச்சிருக்கு போல, பக்கத்துல ஏதாவது சொத்து பத்து கிடைச்சா வாங்கிட்டு செட்டில் ஆகலாமே பாத்துருக்காரு. புரோக்கர் ஒன்னு வந்து வீட்டை காமிக்கிறாப்ல, வீடு நல்லா இருக்கு கே அப்படின்னு இவர் ஒரு முடிவுக்கு வரார். ஆனா அதுல ஒரு ரூம் மட்டும் வெளியில இருந்து ஏதோ பலகையெல்லாம் அடைச்சு திறக்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க, இதுக்கு என்னன்னு தெரியலங்கிறாரு புரோக்கரும். அப்புறம் குடும்பத்தோட இங்கேயும் வந்தாச்சு, வீட்டையும் சுத்தி காட்டுறாரு. வீடெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பாட்டிமாக்கு இவ்வளவு பெரிய வீடு நல்ல ரேட்டு கிடைச்சிருக்கு சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. ஹீரோட பொண்டாட்டி, இவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை, இப்ப மூணாவதா குழந்தை வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்குது. அந்த ரெண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைங்க, மூணாவதா பிறக்கிறதாவது ஆண் குழந்தை பிறக்கணும்னு அந்த பாட்டிமாக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இறந்து போன தான் புருஷனே பேரனா வந்து பிறப்பான்னு அந்த அம்மா ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு ரூம் மட்டும் திறக்காம வச்சிருந்தாங்கல்ல, ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு இப்ப திறக்கிறாங்க. திறந்து உள்ள பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்குது, எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படி அப்படிங்கிறாரு. உள்ள போய் பார்த்தா ரொம்ப பழமையான பொருட்களா இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த அந்த பழைய முதலாளிகளோட திங்ஸ் எல்லாம் இங்க உள்ள கிடக்குது போல தெரியுதுங்க. நல்ல பெரிய வீடு நிறைய ரூம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு ரூம்னு கொடுத்தாச்சு. அதுல கடைக்குட்டி ஒரு பொண்ணு இருப்பா, கடைசி பொண்ணு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு அழுக்கா கிடக்கிற திங்ஸ் கிடக்கிற இந்த ரூமுக்குள்ள வந்து இருக்கிற எல்லா பொருளையும் தட்டி பார்த்துக்கிது பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப அங்க சேர் எல்லாம் தானா அசையும், ஒரு மாதிரி அமானுஷம் இருக்கிறத அந்த பொண்ணு ஃபீல் பண்றா. இங்க கடவுள் போட்டோ எல்லாம் அடிக்க வச்சு சிலுவை எல்லாம் வச்சு அந்த அம்மா சாமி கும்பிடுது. அப்புறம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் பாட்டிமா எப்படா தனக்கு பேரம் பிறப்பான் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா வயிற்றுல குழந்தைய சுமக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயவருமா இல்லையா? ஒரு கால்
மூணாவது குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்தா இவங்க இப்ப எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோன்னு ஒரு ஃபீல் வருமா இல்லையா, அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. அடிச்சு அடுத்த குழந்தை ஆண் வாரிசு தான் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்குது. ராத்திரி தூங்கணும்னு பார்த்தா அந்த கடைக்குட்டிக்கு பயம், தனியா படுக்கிறதுக்கு பயம், ஏதோ அமானுஷ்யமான ஒரு நடவடிக்கை அங்க இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு பெரியவளோடய வந்து படுத்துக்கிறான். இப்ப பெரியவளுக்கு மிட் நைட் டைம்ல ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் கேக்குது. தங்கச்சியை கூப்பிட்டு நீ ஏதாவது பேசினியான்னு இந்த பொண்ணு கேக்குது. ஆக்சுவலா தங்கச்சிக்கு காது கேட்காது, பேச வராது, அதனாலதான் அதிசயப்பட்டு கேட்கும். இல்ல நான் ஒன்னும் பண்ணல பேசலன்னு சைகை மொழியிலேயே அந்த குழந்தை பதில் சொல்லும். அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு எப்பவுமே ரெகுலர் செக்அப்புக்கு போவாங்க தானே, அந்த மாதிரி போறாங்க, செக் பண்றாங்க, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற புருஷனுக்கு என்ன குழந்தை உள்ள இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது வந்து அப்படின்னு ஆரம்பிப்பாரு, என்ன கேட்க போறாப்லங்கிறது அந்த அம்மாவுக்கு புரியும் இல்லையா. அதனால புருஷனுக்கு முன்னாடி பொண்டாட்டி முந்திக்கிட்டு வயிற்றுல இருக்கிற பாப்பா என்ன பாப்பா சொல்ல முடியுமா கேட்டா, சட்டப்படி நீங்க கேக்குறதே தப்பு, இதுக்கு பதில் சொன்னா என் வேலையே போயிடும், அது என்னோட தப்பு, இது நாங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுது. அதுக்கப்புறம் போகும்போது ஃபார்மாலிட்டிக்காக புருஷனும் ஏமா அப்படி கேட்டேன், அதான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறார். ஏன்னா விட்டுருந்தா இவரே கேட்டிருப்பாப்ல. அந்த அம்மா முந்திக்கிச்சு ஒரு அட்வைஸ் போடுறாரு சான்ஸ் கிடைக்கும் போது. இங்க வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு போட்டோ கீழே விழுகிறாப்ல தெரியும். அடுத்த கணம் பூஜையில வச்சிருந்த எல்லா பொருட்களுமே எல்லா போட்டோவுமே கீழே விழுந்திருக்குங்க. இந்த அம்மாவோட புருஷன் நம்ம ஹீரோவோட அப்பா, அவரோட போட்டோவும் கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போயிருக்கும். அதை அவர் தொட்டு பார்க்கும்போது விரல் வெட்டி ரத்தம் அப்படியே அந்த போட்டோல படியும். அதை தொடக்க போய் மூஞ்சியே அழிஞ்சு போனாப்ல ஆயிடுது. ஐயோ போட்டோ அப்படி நாசி ஆயிடுச்சே, உங்க அப்பாவுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையலையோ அப்படிங்கிறாப்ல எல்லாம் அந்த அம்மா பேசிட்டு இருக்குது. ஏமா நீ வேறன்னு ஹீரோவும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறார். அடுத்து அந்த குட்டி பாப்பா மூடி வச்சிருந்தாங்க இல்ல, அந்த ரூம்குள்ள உட்காந்து ஏதோ டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. இப்ப எதுக்க ஏதோ ஒரு புகை மூட்டை மாதிரி அப்படி மேல வந்து அவ பார்த்ததும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். என்னடாதுன்னா அந்த சின்ன குழந்தைக்கு ஒன்னும் புரியப்படல, மறுபடியும் சேரெல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அதை பத்தி தான் அம்மா கிட்ட ஏதோ அதுவா நகருது வைக்கிதுன்னு சைகை மொழியில பேச ஆரம்பிச்சா அதை அந்த அம்மா நம்ப மாட்டேங்குது. அட வாப்பா இனிமே இந்த ரூம் பக்கம் வராதவா அப்படின்னு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கம் மில்லுல கணக்கிற வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது மில்லுல வந்து இந்த டாக்ஸ் ஆடிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்குனா, அதனால ஒரு 6 மாசத்துக்கு ஆபரேஷனே நிப்பாட்ட போறேன், இருக்கிற ஸ்டாக்க மட்டும் காலி பண்ணி விடு, மக்களுக்கு எல்லாம் பேமெண்ட் செட்டில் பண்ணி எல்லாரையும் அமிச்சு விடுங்கிறாரு. சார் உங்களை நம்பித்தான் நான் புதுசா இங்க வேலைக்கு வந்தேன், வந்து இப்படி சொல்றீங்கன்னு சொன்னதும் இல்ல இல்லப்பா உனக்கு கொஞ்ச நாள் வேலை இருக்கும், ஆரிட்டிங் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ இரு, இந்த படம்னு கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ண சொல்றாரு. இந்த வேலையில பிஸி ஆகி ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்த இருட்டுல எப்படி நீங்க டார்ச் லைட் கூட இல்லாம வேணா இந்த விளக்கு எடுத்துட்டு போங்கன்னு ஒருத்தவர் விளக்கு கொடுக்குறாரு. அதை பிடிச்சிக்கிட்டு தான் இவரு வீடு நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்படி வர்ற வழியில பார்த்தா நல்லா முரட்டுத்தனமா ஒரு ஆளு அந்த பக்கம் கடந்து போவார். விளக்க பக்கத்துல கொண்டு போனதும் ஏய் அப்படின்னு கோவப்படுறாரு அவரு. தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம வீடு கொஞ்சம் போற ரூட்டு தான், வீடு வரைக்கும் துணைக்க வர முடியுமான்னு கேட்டா நானும் அந்த பக்கம் தான் போறேன் வா கூட்டு போறாப்ல. இவனு பேசிட்டு அவரு கூட பேசிட்டு அங்க போறாங்க. வீடு வரைக்கும் வந்ததும் திரும்பி பார்த்தா அவரை காணோம். என்னடா ஆளக்கானமே இவ்வளவு தூரம் வந்தவர் ஆளக்கானமேனு சொல்லிட்டு அவன் பதறி ஓடுவான். வீட்டுக்குள்ள வந்து கிணத்துல கழுவிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு கால் மட்டும் தெரியும். நிமிந்து பாக்குறதுக்குள்ள ஆளக்கானம் பயந்து போய் கதவை தட்டி அப்படியே பதட்டத்தோட வர்றான். ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அங்கே இங்கே அப்படியே ஒரு மாதிரி அலையிறான். பால் காய்ச்சி கொடுக்குறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு பால் காய்ச்சி கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. அவன் ஒன்றும் பெருசாத பத்தி எல்லாம் சொல்லிக்கல, அம்மா வந்து விசாரிச்சதும் சொல்ல ஆரம்பிக்கிறான். புது இடம்ல அதனால ஏதாவது நீ பயமா ஃபீல் பண்ணிருப்ப, மித்தபடி ஒன்னு இருக்காது பயப்படாத அப்படிங்கிறாப்ல அந்த அம்மா அசால்ட்டா பேசி விட்டுருச்சு. ராத்திரி பெரிய பாப்பாக்கு திடீர்னு ஒரு சத்தம் முழிக்குது, யாரோ அப்படியே முடங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல இவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. பின்னாடி பார்த்தா வாய் பேச முடியாத அந்த பொண்ணு இப்போ அழகா பேசுறான், ஆனா ஏதோ மந்திரத்தை சொல்றாப்ல மடமட மட மடமடன்னு அப்படியே புலம்புறான். ஆனு அக்கா கத்துனதும் அப்பா அம்மா ஓடியாந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவதான் என் காதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ மொய் மொய்னு கத்த ஆரம்பிச்சா, ஏதோ பேச ஆரம்பிச்சா, இவளால பேச முடியுது பேச முடியுதுன்னு மூத்தவ சொல்லுவா. எப்படி ஒரு ஊமையால பேச முடியும், நீ சும்மா கடன்னு அவளை தான் திட்டுறாங்களே ஒழிய அவ சொல்றத இவங்க நம்பல. அந்த குழந்தையும் நான் எதுவும் செய்யலன்னு சைகை மொழியில பேசு, ஒழுங்கா படுங்கன்னு படுக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு பயம் தான். அப்புறம் ஒரு நாள் கார்பெண்டர் வேலைக்கு வந்திருப்பான், ஒரு பொண்ணு அங்க இங்க விளையாண்டுகிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் கடைக்குட்டி அந்த பொண்ணு கிட்ட விளையாடலாமான்னு கூப்பிட மூத்தவளும் இளையவளும் போய் அந்த பொண்ணு கூட மாயன் விளையாடலான்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதுக்கும் கார்பெண்டர் அண்ணன் கிட்ட கேட்டு போஞ்சுட்டு கார்பெண்டர் அண்ணன் தங்கச்சி கூட நாங்க விளையாண்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்க அவரும் சரிப்பான்னு சொல்லிட குழந்தைங்க போய் விளையாண்டுகிட்டு இருக்குதுங்க. அம்மா கிட்ட இந்த மாதிரி கார்பெண்டரோட தங்கச்சி கூட நாங்க விளையாண்டுகிட்டு இருந்தோம், நல்லா விளையாடுறா நல்லா பேசுறா தெரியுமா நல்லா பேச, சரி ஓகே ஜூஸ் போடலாம் நினைச்சேன் அவளுக்கு சேர்த்து போடுவோம் சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சிக்காக இந்த அம்மா ஜூஸ்னு ஜூஸ் கொடுக்க அவரும் சரிங்கன்னு நன்றி சொல்லிட்டு குடிக்கிறார். ராத்திரி மறுபடியும் அமானுஷ்யமான விஷயங்கள், ஆனா இந்த தடவை பாட்டிமா ரூம்ல நடக்குது. இதெல்லாம் செத்து போன தான் புருஷன் தான் கோபத்துல இதெல்லாம் பண்றாப்ல நினைச்சுக்கிட்டு ஏயா இன்னும் உனக்கு எங்க மேல கோபம் குறையலையா அப்படின்லாம் அந்த பாட்டி பேசிட்டு இருக்குது. புருஷனும் பொண்டாட்டி ராத்திரி எல்லாம் பேசிட்டு இந்த மூணாவது குழந்தை அவசியமா, ஆல்ரெடி நாம கஷ்டத்துல இருக்கிறோம், பேசாம குழந்தைய கலச்சிடலாமான்னு ஹீரோ பேசியிருப்பான். இதை என் அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்க பல ஆறுனு ஒரு அறை, என் புருஷனே மறுபடியும் மறுவரு இடத்து பறக்க போறான், கலைக்க போறான், நம்மள கலைக்க போறான் அப்படின்னு பல ஆறுனு அரைஞ்சிருச்சுங்க. அம்மா இவ்வளவு மூர்க்கமா நடந்துகிட்டதே இல்லை.
ஏன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு இவனுக்கு ஒன்றும் பிடிபடலை. பாட்டிமா கொஞ்சம் டஃப் லேடி தான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ராத்திரி நேரத்தில் ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிவான். என்னடா சத்தம்னு பார்த்தா முனங்கல் சத்தம் இப்போ வீட்டுக்கு வெளியில் கிணத்து பக்கத்துலேருந்து வருது. ஜன்னல் வழியாக பார்த்தா கிணத்துல இவனோட ரெண்டாவது குழந்தை கயிறை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற அவ்வளோ தெரியும். ஐயோன்னு பதறி அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போவான். என்னப்பா பண்ணுறடா அங்கே வந்து கேட்பான். அப்போது மாடியில் யாரோ பால்கனியில் இருக்கிற அவ்வளோ தெரியும். பார்த்தா ஒரு அம்மா பேய், நாலு குழந்தைங்க பேய் இருக்கிற அவ்வளோ இருக்கும். என்னடா அதுன்னு கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பார்ப்பான். அதுக்குள்ளே அது எதுவும் இல்லாமல் போயிடுது, காணாமல் போயிடுது. கிணத்து மேலே உட்காந்துட்டு இருந்த அந்த குழந்தையையும் காணும். ஒருவேளை குழந்தை உள்ள விழுந்துருச்சோன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பேயோட கை அவனை பிடிச்சி அப்படி உள்ள தள்ளி விடும். கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிருச்சான்னு தெரியல. காலையில் விடிஞ்சுதான் அம்மா கிளம்பி வெளியில் வராங்க. இப்போ தான் புருஷனோட முனங்கல் சத்தம் எங்க இருந்தோ கேட்குது. வீடு முழுக்க தேர்றாங்க, சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. கிணத்து பக்கம் வந்து பார்த்தா நல்ல வேலை, கிணத்துல அப்படியே சுவத்தை பிடிச்சாப்ல ராத்திரி முழுக்கவே அப்படியே மேல ஓட்டமா முணங்கி தெரிஞ்சிருக்கான். நீந்துட்டு இருக்கா மேந்துகிட்டு. அப்புறம் ஒரு வழியா என்னங்க ஆச்சுன்னு ஆட்களை கூப்பிட்டு அவரை ஒரு வழியா மேல தூக்கியாச்சு. தொடச்சலா விடுறா. என்ன நடந்துச்சு கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா இந்த வீடு மட்டும் ஒன்னும் சரிப்படுறாப்ல தெரியல, இந்த வீட்டுல நம்ம இனிமே இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான். இதுல அடுத்த பிரச்சனை, வீட்டுல இருந்த கடைக்குட்டி அவ கார்பெண்டரோட தங்கச்சி கூட அப்படியே வெளியில நடந்து போனதை மூத்தவ பார்த்துட்டு சொல்லியிருக்கா. என்ன அப்படியே விட்டுட்டியான்னு சொல்லிட்டு இவன் கோபப்பட்டு பின்னாடியே ஓடுறாங்க. போய் பார்த்தா ரோட்ல யாரையும் காணோம். ஐயோ புள்ளைய காணாமனு திருச்சி ஓடியாந்துட்டு இருக்கும்போது அதே சமயம் அந்த பக்கம் புள்ள தனியா தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். எதுக்க ஒரு கார் வரும், கார்ல நம்ம பேய் ஓட்டுறமா தான் இருக்கிறாங்க. என்ன தனியா ஒரு குழந்தை வருதுன்னு அந்த குழந்தைய என்னமா தனியா வந்துட்டு இருக்கிற, அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்டு குடிக்க இருந்தா தண்ணி குடினு தண்ணி எல்லாம் குடிச்சு விடுறாங்க. முஞ்சில எல்லாம் தண்ணி எல்லாம் தெளிச்சு விடுவாங்க. உன் அம்மா எங்கன்னு சைகை மொழியிலே கேட்கறாங்க. வீட்டுல இருக்கிறதா சொல்றான். சரி வா கார்ல ஏறு, உன் வீட்டுக்கே நான் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன்னு அந்த அம்மா சொல்லும். அதே சமயம் இந்த பக்கம் கார்பன்ற வீடு வரைக்கும் அந்த அம்மா வந்துருச்சு. உன் தங்கச்சி கூட என் பொண்ணு வந்தாலுமே உன் தங்கச்சி எங்கன்னு கேட்டா என்னங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு தங்கச்சியே இல்லைங்கிறான். என்னையா தங்கச்சி இல்லைங்கிற, ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தனே அப்படின்னு கேட்டா ஆமாங்க, அன்னைக்கு குழந்தைகளும் வந்து தங்கச்சி கூட விளையாட்டுமான்னு கேட்டுச்சு. மூத்தவ கேட்டா நான் சரி அக்கா தங்கச்சி அவங்க விளையாட போறாங்க, ஏதோ நம்ம பர்மிஷன் கேட்கறான்னு நினைச்சது சரின்னு சொன்னேன். நீங்களும் தங்கச்சி குடிச்சுக்கோ இந்தான்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்தீங்க. சரி ஒண்ணுக்கு ரெண்டு ஜூஸ் கிடைக்குதுன்னு நானும் குடிச்சிட்டேன். ஆனா உண்மையிலே எனக்கு தங்கச்சின்னு யாரும் கிடையாது, ஏன் நீங்க அப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலங்கிறான். இந்தம்மா கேட்டு அப்படியே ஆடி போகுது. மறுபடியும் பதட்டத்தோட தெருவுக்கு வந்தா கரெக்டா கார்ல இருந்து அந்த குழந்தை அம்மானு கூப்பிட்டுட்டு வண்டியின் பாட்ட சொல்லுது. வண்டியின் பாட்டி இவங்க இறங்குறாங்க. பொண்ணை பார்த்ததுல அம்மாவுக்கு சந்தோஷம். பேயோட்டுறம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி ரோட்ல போய்கிட்டு இருந்தா வீடு வரைக்கும் கொண்டு போய் விடலான்னு வந்தேன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல என் பொண்ணு நல்லபடியா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, தேங்க்யூன்னு நன்றி சொல்றாங்க. அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் இறக்கி விட்டுட்டு இந்த அம்மாவும் கிளம்பி போகுது. அப்படி போகும்போது தான் அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு இவங்க உணர்றாங்க. வண்டி எடுப்பான்னு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. கரெக்டா இவங்க போனா பால்கனியில அந்த நாலு பேய்களோட ரூபம், அம்மா நாலு பெண் குழந்தைகளோட பேய் பால்கனியில இருந்து அப்படியே மறைஞ்சு போகும். ராத்திரி ஆனா பாட்டிக்கு மறுபடியும் அமானுஷ்யமான விஷயம், என்னத்தையோ பார்த்து பயந்து போகுது. புள்ளைய மருமகள் எல்லாத்தையும் கூப்பிடுது. அந்த ரூம்ல தான் ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. எப்பவுமே முடி இருக்கும்ல பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு. அந்த ரூமை திறக்கன்னு சொல்ல ரூமை திறந்தா பவர் கட் ஆயிடுச்சு. அப்புறம் விளக்கு மெழுகுவத்தியை பிடிச்சிட்டு தான் உள்ள போறாங்க. மெழுகுவத்தியை பிடிச்சிட்டு உள்ள போவான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிறான். வெளியில இருக்கிறவங்களோ வேணாண தம்பி பெசா வந்துடுறா வந்துடுறா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மெழுகுவத்தி வேற அணைஞ்சிரும், தீப்பெட்டி கொடுங்கன்னு தீப்பெட்டி வாங்கி நீங்க வெளியிலே இருங்க அப்படின்னு சொல்லி பொருத்திட்டு உள்ள தேடி பார்த்துட்டு இருக்கிறான். அமானுஷ்யமான முடங்கல் சத்தம், தானா நாற்காலியா செய்யறது, இதெல்லாம் பார்த்து ஒரு செகண்ட் பயந்து போய் குடுகுடுன்னு வெளியில ஓடலான்னு பார்த்தா கதவு தானா முடிக்குது. கதவை திறக்க முயற்சி பண்றா முடியல, ஏன்னா அந்த பக்கமும் பாட்டிமாவும் கதவை திறக்க முயற்சி பண்ணது, அதாலேயும் முடியல. ஐயோ ஐயோன்னு பதறது. அம்மாவும் பொண்ணுங்களும் ஜப புத்தகத்தை கையில எடுத்துக்கிட்டு பைபிள் எடுத்துட்டு அதுல இருக்கிற சோத்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி ஃபுல்லா வெளியில இருந்தே கும்பிட்டுட்டு இருக்காங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, புரோக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கதவு உள்ள மாட்டிக்கிட்டான் திறக்க முடியலன்னு சொன்னதும் புரோக்கர் திறக்க முயற்சி பண்றாரு, அவராலையும் திறக்க முடியல. போலீஸ் வராரு, அவர் திறந்து பார்த்தா டப்புனு திறந்துருச்சுங்க. என்ன ஈஸியா திறந்துருச்சு, திறக்க முடியலன்னு என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு அவரு இவங்களுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சாப்ல நினைச்சிட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா பேயடிச்சு போனாப்ல இருக்கிறான். அவனை கூப்பிட்டுட்டு கதையெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் அவர் நம்புறாப்ல தெரியல. சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாளை பின்னா இந்த தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடக்கூடாதுன்னு வேற போலீஸ் சொல்லிட்டாரு. இங்க புரோக்கர் கிட்ட நம்ம பய ஃபர்ஸ்ட் மிரட்டுவான், ஏன்டா பேய் நடமாட்ட இருக்கிற ஒரு வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க, என்ன ஏமாத்திட்டு இல்லைன்னு. அதுக்கப்புறம் கையெடுத்து கும்புறேன், தயவு செய்து இந்த வீட்டை இறக்கா வித்துரு, ஒரு நாள் கூட இங்க ராத்திரி எங்களால தங்க முடியாதுன்னு பதறான். ஆனா அவரோ தெரிஞ்சே நான் இதுல வைக்கலங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் விருப்பப்படல, கொஞ்சம் டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது ஆகும், ஒரு வீட்டை வைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல, அது வர பொறுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் போறான். அது மட்டும் இல்லாம போற போக்குல இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட நம்பர் தரேன், அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க, அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு புரோக்கர் நம்பர் கொடுத்துட்டு போவான். அந்த நம்பருக்கு வேலையில இருக்கும்போது நம்ம ஆளு போன் பண்ணுவார். யார் அந்த பக்கம் போனை எடுத்தாப்ல தெரியல. இங்க ராத்திரி மறுபடியும் அமானுஷ்யான விஷயம், ஊமையா இருக்கிற இவங்களோட குழந்தை இப்ப பேச ஆரம்பிச்சிட்டா. என்னையா நடக்குதுங்கன்னு இவங்க குழம்பிட்டு இருக்கிற சமயம் கரெக்டா பவர் கட்டு
பவர் கட் கூட சொல்ல முடியாது. லைட் எல்லாம் அப்படியே விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. எல்லாம் பார்த்து பதற சமயத்துல இதுக்கப்புறமே இந்த வீட்டுல இருக்க வேணாம் சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கீழே எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. மேல மூட்டை முடிச்ச கட்ட போன பொண்டாட்டி ஆன ஒரு கத்து கத்துறா. என்ன ஆச்சுன்னு தெரியல, விழுந்துட்டாலான்னு தெரியல. உடனே ஓடி போய் அவங்களை தூக்கிட்டு வந்து ஆட்டோல ஏத்தி கிளம்பி போயிட்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி என்ன ஏதுன்னு செக் பண்றாப்ல. அதே சமயம் இங்க பாட்டிமா போனை போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம ஹீரோ கூட பேசுறாங்க. டெஸ்ட் நடந்துட்டு இருக்குமா என்ன ஏதுன்னு இனிதான் சொல்லுவாங்க. குழந்தைங்களா எப்படி இருக்காங்க அங்க என்ன நிலவரம் கேட்டா, நான் அவங்க நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ உன் மொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கங்குது பாட்டி. நீ யாருக்கோ மிஸ்டு கால் கொடுத்தியாமே, அவங்க உனக்கு ரீச் பண்ணாங்க, நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு உன் நம்பரை நான் அங்க கொடுத்துருக்கேங்குது இந்த அம்மா. அந்த காலத்துல எல்லாம் லேண்ட்லைன் நம்பர் தானே. சரி கால் வந்தா நான் பேசிக்கிறேங்கிறான் இவனும். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கால் வருது. காலில் பேசுறது இந்த பேயோட்டரம்மா தான். புரோக்கர் ரெஃபர் பண்ணாப்ல இல்ல, இவனும் ஒரு நம்பருக்கு போன் பண்ணால எல்லாம் இந்த அம்மாவுக்கு தான். மேட்டர் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன், நீங்களும் இவ்வளவு பாத்தோட இருக்கிறீங்க, வீட்டை காலி பண்ண முயற்சி பண்ணுங்க கேட்டா இவரும் ஆமாங்கிறாரு. தயவு செய்து அந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக முயற்சி பண்ணாரு. அப்படி வெளியில போக முயற்சி பண்ணித்தான் இப்படி ஒவ்வொரு தப்பா நடக்க ஆரம்பிக்குது. எந்த காரணத்தை கொண்டு நீ வீட்டை விட்டு வெளியில போக முயற்சி பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. இவனும் சரிங்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுல மூத்த பொண்ணு கால் பண்றான். அப்பா பாட்டி செத்து போச்சுங்கிறான். அவ்வளவுதான், இவன் ஆடி போறான். எப்படி அந்த பாட்டி மறந்தாங்க அப்படிங்கறத நமக்கு காட்டல. இந்த பக்கம் இந்த கதையெல்லாம் கேக்குற இன்டர்வியூ இருக்கிறார்ல, அவரு இதெல்லாம் நம்பர் அப்ளையா இருக்குங்கிறப்ப ஃபீல் பண்றான். அங்கங்க நீங்க கேப்பட்டு ஃபீல் பண்றீங்க. அடுத்து என்ன நடந்துச்சு, அந்த வீட்டுக்கு நீங்க போனீங்களான்னு கேட்டா இவங்களும் போனேங்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு முழுக்க அமானுஷத்தை அவங்களும் உணர்றாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா ஆட்களும் மயானத்துக்கு போயிட்டாங்க போல. அடுத்து இவங்களும் மயானத்தை நோக்கி போறாங்க. அங்க மயானத்துல பாட்டிக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையெல்லாம் செஞ்சு பாடியா உள்ள இறக்குறாங்க. அதே சமயம் இந்த அம்மா வீட்டுல பாட்டிக்கு அந்த போட்டோ, தன் புருஷனோட போட்டோனா பயங்கர உசுறு இல்ல, அந்த போட்டோவை கையில் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் அங்க பாட்டியோட ஆவியையும் பாப்பாங்க. அங்கதான் சுத்தி தெரியும், ஒரு கால் பிள்ளைகளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த பாட்டியோட ஆவின்னு முத அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. பாட்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. உங்க புருஷனே பேரனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த மாதிரி சூழல தான் இப்போ பேரன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறான், இப்ப போய் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டத்தை ஏன் கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை ஏன் கொடுக்கணும், தயவு செய்து அவங்களுக்கு நிம்மதியை கொடுங்க, இங்க இருந்து போங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தும். அந்த அம்மா முடியாதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இங்க இருக்கு, அது எதுவா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அந்த போட்டோ, இதுல இவங்க ரத்தக்கரை படைஞ்ச அந்த போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ ஒரு கால் எடுத்து கொண்டு போய் அதையும் அவங்க பாடியோட சேர்த்து வச்சு புதைச்சா அவங்க சாந்தி அடைஞ்சிருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் போட்டோவை கொண்டு வந்து இங்க இவங்களோட சமாதியோட சேர்த்து வச்சு புதைச்சது. அந்த வீட்டுல பார்த்த இன்னொரு உருவம் அந்த வீட்டோட பழைய ஓனரமா போல. சோ பழைய வீட்டு ஆளுகள் மூலமா தான் பிரச்சனை வருதுன்னு அவங்க அப்பயே யோசிச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்க கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இங்க மேல ஓரமா ஒரு போட்டோ இருக்கும், நேற்று ராத்திரி இந்த அம்மா பார்த்த அந்த உருவம் தான் இங்க போட்டோல இருக்குது, பழைய வீட்டு ஓனரோட போட்டோவா இருக்கும்னு இந்த அம்மா சொல்ல இவங்களும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. நாம நினைச்சது சரிதான், அப்போ இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வச்சு ஏதோ நடந்திருக்குன்னு இவங்க புரியுறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பொதுவா ஏதாவது ஒரு பொருளை அமானுஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொட்டு பார்த்தாலே அதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இவங்க அப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க, இங்க ஆட்டு விக்கிற அந்த பேய் என்னன்னு. ஆனாலும் அவங்களால அந்த பேயை உணர முடியல, புரிஞ்சுக்க முடியல, என் சக்தியை ஏதோ ஒண்ணு தடுக்குதுன்னா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவளை கூப்பிட்டு அவகிட்டையும் விசாரிக்கிறாங்க. இவளும் ஏதோ சொல்லுவா. அவளோட கையில எல்லாம் பார்த்தா நிறைய காயங்கள் இருக்கு அப்படி தெரியும். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு தெரியாது, நல்லா தான் இருப்பேன், திருதுப்புன்னு முழிச்சு பார்க்கும்போது என் உடம்புல இப்படி எல்லாம் காயம் இருக்கும்னு அந்த குழந்தை சொல்லுது பாவம். இவங்க திருதுப்புன்னு சத்த வந்த திசையை நோக்கி போறாங்க. ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து பக்கத்துல அமோனிஷியமா ஏதோ ஃபீல் பண்றாங்க. இறங்கி நடந்தே போயிடுறாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்துதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. மரத்துக்கிட்டே வந்து அந்த மரத்து மேலேயே அப்படியே கை வச்சு ஏதோ ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. சொல்ல முடியாத ஆனா சில காட்சிகள் மட்டும் மரத்தோட அந்த கிளைகள்ல எல்லாத்துலயுமே இவங்களுக்கு மட்டும் தெரியுது. சோ வீட்லயும் இந்த மரத்திலையும் ஏதோ அமானுஷ மேட்டர் நடந்திருக்குது, அத அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப பார்த்தா மரத்துக்கு பக்கத்துல ரெண்டு குழந்தைங்க தாயம் விளாடுறாப்ல இவங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க. ஓரளவு இவங்க நிறைய விஷயத்த இந்த வீட்டுல அவங்களால கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த அந்த மரத்தை தொட்டு நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வீட்டுல இருந்த எல்லா பேருமே ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டதா அந்த அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்குது. அந்த மரத்தை தொட்டு பார்க்கும்போது தான் இதை என்னால உணர முடிஞ்சதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ சொல்ல வர சொல்ல விடாம ஏதோ ஒண்ணு அவங்க தொண்டையை கவுது, இருமல் வருது. இவன் எந்திரிப்பான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல உட்காருங்கன்னு மறுபடியும் ஏதோ சொல்ல வருவாங்க. பார்த்தா ஒரு ஆவி கண்ணாடியில இவளுக்கு தெரியுது. இவளை பேச விடாம தடுக்குது. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடுநடுங்க ஆரம்பிக்குது. அடுத்து கீழே இருந்த டெலிபோன் வயர் விருட்டுன்னு வந்து அந்த அம்மா கழுத்தை சுத்தி அப்படியே இருக்க ஆரம்பிக்குது. இதை தடுக்க பாக்குற ஹீரோவையும் தூக்கி தூக்கி எரியுது. அவனாலையும் எந்திரிக்க முடியல. ஏதோ ஒண்ணு போட்டு அவளை அமுக்குது. ஒரு ஸ்டேஜ்ல எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி பக்கத்துல இருந்த சிலுவையை போய் தொட்டுறாங்க. சிலுவைய தொட்ட அடுத்த கணம் அந்த கட்டில இருந்து அவங்க மீண்டுறாங்க. தன்னை தாக்குன அந்த ஆத்மாவை சிலுவையை காட்டி மிரட்டியே தற்காலிகமா
அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டாங்க. நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கதை என்னால் உணர முடியுது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காரணகாரியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன், சொல்யூஷனோட வரேன். அது வர பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கங்க. வர அமாவாசைக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறது நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி ஏறி கிளம்புறாங்க. இது ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி. இப்போ நடப்புக்கு வந்தா பே ஓட்டுறம்மா கொஞ்சம் வயசாயிருச்சு. அவங்க வீட்டுக்கு வரும்போது இன்டர்வியூ வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் இவங்க கிட்ட கதை கேட்கணும் போல ஆசைப்படுறான். மீதி கதையை சொல்லுங்கன்னு ஆர்வமாக வந்து நிற்கிறான். மறுபடியும் கதை ஃபிளாஷ்பேக்கு போகுது. சாப்பிட மாட்டேன்னு ரெண்டாவது குழந்தை அடம்பிடிக்குது. சாப்பிட்டான்னு சொல்லும்போது கோவத்தில் அந்த பாத்திரத்தை அப்படி விட்டு எறியுதுங்க. இப்படியெல்லாம் குழந்தை நடந்துக்கிட்டதே இல்லை, இப்போ மூர்க்கத்தனமாக நடந்துக்குது. இவங்களும் ஜாமியை கும்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம், பெருசாக இவங்களுக்கு உதவி செய்ய முடியல எதாலையும். அந்த பக்கம் போனந்தம்மா அந்த ஊரில் இருக்கிற நிறைய பெரிய மனுஷங்க நிறைய பேர்கிட்ட போய் இந்த வீட்டை பற்றியெல்லாம் விசாரிக்குது. அந்த வீட்டில் இருந்த மக்களை பற்றியெல்லாம் விசாரிக்குது. ஓரளவு அவங்களுக்கு அவங்க கண்ட காட்சிகளுக்கும் இப்ப அவங்க விசாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த தகவலுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருந்த பாட்டிமா இறந்து போனாங்கல்ல, அவங்க எப்படி இறந்து போனாங்கிற அந்த மேட்டரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. பாட்டிமா அதோட ரூம்ல படுத்துட்டு இருக்கோம், குழந்தைங்க அவங்களோட பெட்ரூம்ல படுத்திருக்கோம். திருதிப்புன்னு பார்த்தா ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் அலல் சத்தம் கேட்கும். என்ன ஏதுன்னு கேட்டுங்க, இவங்க அப்படியே பதறிக்கிட்டே வராங்க. பயம், ஏதோ ஒண்ணு பயங்கரமா குளிருது அந்த இடம். படிக்கட்டுல ஏற போய் போயிட்டு இருக்கு, அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இருக்க திடீர்னு அந்த அம்மா பேய் வந்து நிக்கிறாப்ல இருக்குது. இவங்க பாத்துட்டு அப்படியே பதறிக்கிட்டு ரெண்டு ஸ்டெப் கீழே போவாங்க. விருட்டுன்னு வந்த பேய் சரட்டுன்னு அந்த அம்மாவை கீழே தள்ளி விட்டுருதுங்க. கீழே விழுந்ததுலதான் தலை அப்படியே தரையில மோதி ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த அம்மா இறந்து போயிருக்கும் பாவம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த அமானுஷமான ரூம் ஒன்று இருக்குல்ல, பேய் ரூம். அந்த பேய் ரூம்ல மொத்தத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் அந்த சேர ஆட்டோமேட்டிக் ஆடிட்டு இருக்கு. சேர ஆடவே கூடாது, தரையோட சேர்த்து கட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு அப்படி அப்படிங்கிறாரு. எல்லா நல்ல பொருட்கள் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கார்பண்டர் கேட்கிறான். ஏய் சொல்றத செய்யறான்னு சொல்ல ஓரளவு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, ஆனா ஒரு பொட்டியை மட்டும் எடுத்துட்டு வரான். இந்த பொட்டியில நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளையல், கேர்பின், ரிப்பன் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல நல்ல பொருட்களா இருக்குது, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றான். நான் பாத்துக்கிற இந்த மீன் இடத்த களி பண்ணு பொட்டியை மூடிட்டு கார்பண்டர் அனுப்பிச்சு விட்டாங்க. அதே சமயம் சொன்னபடி இந்த அம்மாவும் வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. கூடவே ஒரு மூணு அப்பரசண்டீஸ்களை கூட்டு வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம ஹீரோவுக்கு அறிமுகம் கொடுக்குறாங்க. ஒருத்தன் பயங்கர பலசாலியா, இன்னொருத்தவனுக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே சென்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா, இன்னொருத்தவனுக்கு 16 மொழியில பேச முடியுமா. இவங்க எல்லாம் நம்ம அசிஸ்டன்ட், கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருந்து இந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் நாங்க இருக்க போறோம் சொல்ல அவனும் சந்தோஷப்படுறான். வெளியிலேயே கேம்பிங் ஃபேர் எல்லாம் போட்டு குளிர் காஞ்சிட்டு அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த மரத்தை ஃபர்ஸ்ட் அவங்க ரிசர்ச் பண்ண சொல்றாங்க, ஏதாவது கண்டுபிடிங்கன்னு. அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்தா மரத்துக்கு மேல ஒரு எலும்பு கூடு மரம் மேல இன்னும் இருக்குங்க. ராத்திரி ஏதோ ஒரு மேட்டர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில அதை பத்தி அவங்க தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்கும். ஏதாவது உதவி தேவையான நம்ம ஹீரோ வந்து கேட்பான். குழந்தைங்களை மட்டும் நீங்க கவனிச்சுட்டு இருந்தா போதும், குழந்தைங்க மேல இருந்து உங்க பார்வையை மட்டும் விளக்கிட்டாங்கன்னு சொல்லி முடிக்கல. திரும்பி பார்த்தா பசங்களை காணும். கடைக்குட்டி முன்னாடி ஓடுறா, பின்னாடி ரெண்டாவது குட்டி ஓடுறா, அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இவனும் ஓடுறான். மூத்தவளை நிப்பாட்டிட்டான். ஏன் ஓடுறான்னு கேட்டா சின்னவ ஓடுறான்னு சொல்றான். சரி நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பாக்குறேன்னு இவன் உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அந்த மரத்தையே விடாது சுத்திக்கிட்டே இருக்குது. தடுக்க போனா வேணாம், தடுக்க வேண்டாம், அவ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விருப்பத்துக்கு அந்த மரத்தையே சுத்தி வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் அந்த குழந்தை அந்த மரத்தையே திரும்ப 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 சுத்தி 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 வருது. காலில் செருப்பு இருப்பு போட்டிருக்கான்னு கூட சரியா தெரியல, கால் முழுக்க ரத்தமா இருக்குது பாவம். அவளா சுத்தி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் மரத்துல அவங்க கண்டுபிடிச்சு எடுத்தாங்கல்ல ஒரு எலும்பு கூடு, அதை காட்டுறாங்க. ஏதோ ஒரு குழந்தையுடைய எலும்பு கூடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா, ஆமா குழந்தையுடைய எலும்பு கூடு தான். மொத்த கதையும் நான் இன்னொரு நாள் தெளிவா சொல்றேன். இருட்டிடுச்சு, குழந்தைய நம்ம தீட்டு வரணும். குழந்தை என்னென்னு பார்த்தா குழந்தை அங்க சுத்திட்டு இருந்தோம், மயங்கி விழுந்துட்டா. அவளையும் தூக்கிட்டு ஒரு வழியா மரம் இருக்கிற ஏரியால இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுல ஒரு டேபிள்ல குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. நாளைக்கு அமாவாசை, விடிஞ்சா அமாவாசை, அதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு வெட்டணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. கொண்டு வந்து ஐட்டத்தில எடுத்து வைக்கிறாங்க. மாட்டுக்கோமியத்தை எல்லா பக்கம் அப்படியே தெளிச்சு விடுறாங்க. அப்புறம் ஆணி எடுத்து கொடுத்து ஓதி கொடுத்து அந்த ஆணிய அமானுஷ்யமான இடங்கள் எல்லாத்தையும் அடிக்க சொல்றாங்க. அதுல நூலை கட்டுறாங்க. அது இதுன்னு சடங்குகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஒத்தவர் அரபிக் மொழியில இங்க இருக்கக்கூடிய ஆத்ம சக்திகளை அடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் தான் அந்த 16 மொழி பேசுறாள இருப்போமோ. அப்புறம் இந்த சடங்கை செய்ய ஆரம்பிச்சதும் பவர் கட் ஆயிடுச்சு. விளக்க வச்சுதான் ஓரளவு வெளிச்சம் கொடுத்துட்டு வேலையை கன்னியூ பண்றாங்க. பூஜை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க, எக்காரணத்தை கொண்டும் புதுசா வரக்கூடிய ஆட்களை நீங்க நம்ப கூடாது, அவங்களோட கண்களை பார்த்து நீங்க பேசக்கூடாது, யாராவது பசிக்குது சோறுபடுன்னு கேட்டா கூட சோறுபடக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டுதான் இந்த வேலையை ஆரம்பிக்கும். பார்த்தா கொஞ்ச நேரத்துல குழந்தை ஒரு மாதிரி துடிக்கிறா, அதுக்கப்புறம் தனக்கு பசிக்குதுங்கிறா. பசிக்குதுன்னு அம்மா சாப்பாடு எடுத்து வரணும் கேட்டா இல்ல இல்ல கூடாதுங்கிறாங்க. குழந்தையும் அப்படி இப்படின்னு மறந்து குடிச்சு பாக்குது, எப்படியாவது இந்த சடங்கு நிறுத்தணுமேனு. ஒன்னும் வேலைக்கு ஆகல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அழுகுறா, ஒரு செகண்ட் சிரிக்கிறா, ஒரு செகண்ட் கத்துறா. அதே சமயம் அந்த பக்கம் இந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்டதும் அங்க அந்த பேய் ரூமுக்குள்ள இருந்து கதவை யாரோ உள்ள இருந்து வெளிப்பக்கமா தட்டுறாப்புல சத்தம் கேக்குது. அதை பழையெல்லாம் வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க, அந்த மந்திரிச்ச ஆணியெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி போர்ஸ் அதிகமாகுது. இங்கேயும் படு பயங்கரமா பூஜை நடந்துகிட்டு இருக்குது. பூஜை அறையில பழைய ஓனர் அம்மாவோட
போட்டோ இருக்கும்ல அதை எடுக்க சொல்லி போட்டோவே எடுத்துட்டாங்க. இப்ப சடங்கோட அடுத்த ஸ்டேஜ். குழந்தை கொஞ்சம் அமைதியா இருக்குது. சுத்தி தகடுகள் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறானுங்க. குழந்தை மேல அந்த கோமிய தண்ணியை தொளிச்சா அவ மேல அது படும்போது மட்டும் ஒரு மாதிரி புகையுது. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை பொறுக்க முடியாம ஆணு கத்தும் கதறும். ஆனா அடுத்து சிரிக்கிற சத்தமும் கேக்குது. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் மீறி அந்தரத்துல குழந்தை பறக்க ஆரம்பிக்குது. அப்பா என்ன காப்பாத்தி என்ன காப்பாத்தன்னு அந்த குழந்தை சொன்னதும் பயப்படாதமா நான் உன காப்பாத்த வரமா அப்படின்னு சைகமில சொல்லும். இவன் பொறுத்துக்க முடியல, உடனே காப்பாத்தணும்னு கிளம்ப பாக்குறான். அப்ப சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் பேய் பேச ஆரம்பிக்கும். இந்த குழந்தையை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா வயிற்றுல இருந்து அந்த கருவை மட்டும் கலைக்கணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டுங்க. அடுத்த கணம் அந்த பேய் ரூம் இருக்குல்ல அதை உடச்சுக்கிட்டு கதவு திறக்கப்படுது. இந்த குழந்தை விருட்டுன்னு அந்த கதவுக்குள்ள போய் கதவு முடிடுது. மேல தேடி பார்த்தா உள்ள போன அந்த பொண்ணை காணும். இங்க வேற ஒருத்தர் மயங்கி விழுந்திருப்பான். அவனை ஒரு வழியா சரி கட்டிட்டு மேல தேடி பாக்குறாங்க. குழந்தைய காணும். பேயோட்டமா ஒரு வழியா மேல வராங்க. சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்தா அங்க ரகசியமா ஒரு பாதாள அறை ஒன்னு போறதுக்கான ஒரு ரூட் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள இறங்கி போனா அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல ஒரு பொட்டி இருக்குங்க. அந்த பொட்டிக்கு பக்கத்துலதான் இவ உட்காந்துருக்கா. ஒரு வழியா குழந்தைய கண்டுபிடிச்சு தூக்கியாச்சு. ஆனா அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா எலும்பு குடுகளா கிடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்பதான் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த அந்த குடும்பத்தோட ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னங்கிறது வரப்போதுங்க. மாமியார், மருமக, மகன், மருமகளுக்கு இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க ஃபுல்லா பெண் குழந்தைங்க. இதாவது ஆண் குழந்தை பிறக்கணும் பிறக்கணும்னு மாமியா விடாது அப்படியே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல அப்படின்னே மறக்கிறது. புருஷனும் அதனாலயே பொண்டாட்டி மேல பாசம் இல்லாம எரிஞ்சு விழுகிறான். முத இந்த அம்மாயால ஆண் வாரிசு பெத்து கொடுக்க முடியலன்றது அந்த கோபம். அடுத்து அந்த அம்மாவோட பெண் வாரிசுகள் மீதே பாய ஆரம்பிக்குது. விளாண்டுட்டு இருக்கிற குழந்தைகளையே அடிக்கிறது தள்ளி விடுறது இப்படி அவங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கொடுமையும் பொறுத்துக்கிட்டு தான் பிள்ளைகளை ஆளாக்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. ஆனா தனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிறத அவனாலையும் தாங்கிக்க முடியல. சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறான். கடைசியா சொல்றேன், வயிற்றுல இருக்கிற இந்த பிள்ளையாவது ஆண் பிள்ளையா இருக்கணும், இல்ல அவ்வளவுதான் கொன்னுடுவேன் மிரட்டுறாரு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போய் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு ஒரு நாள் அந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியாம மனுஷன் பொறுமை இல்லாம மிருகத்தனத்தின் உச்சத்துக்கு போனவன் பொண்டாட்டியை தூக்கி கொண்டு போய் அந்த பேயிரும்னு சொல்றோம்ல அங்க ஒரு மேஜையில படுக்க வச்சிட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் அங்கிட்டு படுத்திருக்குங்க போல. விளாண்டுட்டு இருக்கலாம் தெரியல. இந்த ரூமுக்கு தனியா கூட்டு வந்துட்டாங்க. புதுசா ஒரு குறி சொல்ற அம்மா வந்திருக்குது. காலை பிடிச்சு அப்படியே படுக்க போடுறாங்க. குறி சொல்ற அம்மாவை எது கூட்டு வந்திருக்காங்க, வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணாங்கிறத இவங்க சம்பிரதாயத்தின்படி கண்டுபிடிச்சு சொல்லணும் போல. அதுக்காக அந்த அம்மா வருது. வயிற்ற தடவி பார்த்தே அவங்களால ஒரு கணக்குல சொல்ல முடியும். செக் பண்ணி பார்த்தா அந்த அம்மா ஊன்னு தலையாட்டுது. அப்போ இதுவும் பெண் குழந்தைன்னு அர்த்தம். சரி இன்னொரு டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை ஒரு கயத்துல அப்படி கட்டி விட்டு வயிற்றுக்கு மேல வச்சு அப்படி சுத்துறாங்க. கிளாக் வயசுல கடிகார முள் சுத்துற அந்த சைஸ்ல சுத்துச்சுன்னா பெண் குழந்தைன்னு அர்த்தம். ஆன்டி கிளாக் வயசுல ரிவர்ஸ்ல சுத்துச்சுன்னா ஆண் குழந்தைன்னு அர்த்தம். இப்போ கிளாக் வயசுல கடிகார திசையில் சுத்துறதுனால பெண் குழந்தைதான் அப்படிங்கிறாங்க. கேட்டதும் கடுப்போட உச்சத்துக்கு போனாம ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த பொட்டை கழுதை எனக்கு வேணாம்னு சொல்லி அப்படியே கையில இருந்த ஒரு கத்தி எடுத்து அப்படியே நரமாச கர்ப்பிணியோட வயித்துல ஓங்கி ஒரு குத்து குத்தி வயிற்ற கிழிச்சுறான். குத்துன குத்துலயே அந்த அம்மா இறந்து போச்சு. வயிற்ற கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய அப்படியே வெளியில எடுக்கிறான். தமெல்லாம் இங்க இருக்கிற அந்த வயசானவங்க மேல எல்லாம் அப்படியே தெரிக்கும். இவன் ராட்சசனா மாறுறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் ஆடி போறாங்க. மாமியார் நிலைமை தெரியாம பையனோட கோர முகம் தெரியாம ஏத்தி விட்டது இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த அம்மா கூட சரி பிறந்தது பிறந்து போச்சுன்னு போயிருக்கோம், ஆனா இப்படி வயித்த கிழிச்சு குழந்தையவே எடுத்து அந்த குழந்தையுமே கொல்றான். முழுசா கூட ஒரு உருவத்துக்கு வராத பிண்டம் அது. அந்த சத பிண்டத்தையும் ரொம்ப கொடூரமா கொல்றான். அதோட நேரா போய் நாலு குழந்தைய இருக்கும்ல அதுல மூத்தவளை அங்கேயே வச்சு குத்தி கொள்றான். அடுத்த குழந்தைய பார்த்து அப்படியே தெரிச்சு ஓடும்போது முதுகுல கத்தியை விட்டு எரிஞ்சு கொள்ளுவான். அது மட்டும் இல்லாம இன்னும் உசுர் இருக்கும், மேல இருந்து மாடியில இருந்து கீழே அந்த குழந்தைய வீசி எரிஞ்சு கொள்ளுவான். அதை பார்த்து மீதி ரெண்டு குழந்தைய பயந்து ஓடி ஒளியுங்க. அதுல ஒருத்திய பிடிச்சு சவத்துல விட்டு எரிஞ்சு அடிப்பான், இன்னொருத்திய பிடிச்சு கொள்ளுவான். அந்த கேப்ல மயங்கி கிடந்த குழந்தை அப்படியே எந்திரிச்சு வெளியில ஓடுங்க. அப்படி ஓடும் போதுதான் பாக்குறா அந்த பக்கம் அந்த சதை பிண்டத்தை குறி சொல்றாம எடுத்துட்டு வந்து ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள அந்த சதை பிண்டத்தை போட்டுட்டு ஜக்கம்மாவை வேண்டி கும்பிட்டுது. என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு வேண்டி கும்பிட்டுக்குது. பாடியை போச்சு வச்சுட்டு அது கிளம்பிடுச்சு. புதைச்சு வச்ச அந்த இடத்துல ஒரு கல்லு கிடக்கும் பாத்துக்கங்க. ஒரு மரத்துக்கு பக்கத்துலதான் இந்த புதைக்கிற மேட்டர்லாம் நடந்திருக்கும். அடுத்து அந்த மரத்து மேலேயே ஏறி இந்த குழந்தை ஒளிஞ்சுக்கும். ஆனா எங்க அப்பங்கிட்ட மாட்டினா கொண்டுடுவோம்னு ஓடி 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 அதால மூச்சுட முடியாம அப்படியே அந்த மரத்து மேலேயே அந்த குழந்தை இறந்தே போயிருக்கும். இப்படித்தான் அந்த வீட்டுல இருந்த எல்லா பெண் பிள்ளைகளுமே இறந்துருப்பாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய ஊசி பாசி வளையல் கிளையல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒரு முட்டை கட்டுறாங்க. இவ்வளவு கொலைகளையும் பண்ண பிறகு அந்த தகப்பன் அந்த கொடூர அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா அவனுக்கு என்னாச்சுங்கிறத படத்துல காட்டல. அதே மாதிரி மாமியாகாரிக்கு என்னாச்சுங்கிறதையும் படத்துல காட்டல. ஆனா நடப்புல இப்ப அவங்க உயிரோடு இல்லைங்கிறது தெரியுது. அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்களையுமே எல்லாத்தையும் எடுத்து முட்டை கட்டுறாங்க.
இந்த அம்மா இப்ப குழந்தைய மறுபடியும் டேபிள்ல படுத்து வச்சிருந்தா இப்ப குழந்தை படுத்துக்கிற அந்த சைஸ பாருங்களேன். வயித்துக்குள்ள இருக்கிற கரு எப்படி அப்படி ஒடுங்கி படுத்திருக்கோம். கிட்டத்தட்ட அந்த சேப்ல படுத்திருக்குது. இவ்வளவு காலமா யாரு இந்த ஆட்டத்தெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறது, எந்த பேய் ஆடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியா பார்த்தா இவ்வளவு கூத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறது அந்த அம்மா பேய் கிடையாது, அடுத்திருந்த அந்த நாலு குழந்தைங்க பேய் அவங்களும் கிடையாது. வயித்துல இருக்கும் போதே ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டதே ஒரு பிண்டம். அந்த பிண்டத்தோட ஆன்மாதான் இப்ப இந்த பொண்ணோட உடம்புல இறங்கியிருக்குது. கொடூரமான அந்த பிண்டத்துக்கு ஏற்பட்ட சாவுதான் இப்படி நிம்மதி இல்லாம அந்த ஆத்மாவை சுத்தப்பட்டு இருக்குது. இப்போ அந்த ஆத்மாவோட என்ன என்னன்னா, இந்த அம்மா பிரெக்னண்டா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிரசவம் வரும் பாத்தீங்களா, அந்த பிரசவத்தின் போது பிறக்கக்கூடிய அந்த குழந்தையோட உடம்புல இறங்கணும்ன்றதுக்கு அது காத்துக்கிட்டு இருக்குது. அதுவரை இந்த சின்ன பொண்ணு உடம்புல இருக்குது, புது குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை உடம்புல தான் வாழாத அந்த வாழ்க்கையை வாழணும்னு அது ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் நம்ம பேயோட்டரம்மா தான் கண்டுபிடிச்சு சொல்லும், பேரா அண்ணம்மா. அதுக்காகத்தான் நீங்க இந்த வீட்டை விட்டுட்டு நீங்க காலி பண்ணி போக முயற்சி பண்ணும் போது உங்களை போக விடாம இது தடுத்திருக்குது. தன்னோட சாவுக்கு காரணம் யாருன்னா, முக்கியமான காரணம் அந்த பழைய குடும்பம் இருந்ததுல, அதுல அந்த மாமியாகாரி ஆண் குழந்தை வேணும் 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 வேணும்னு பேசிட்டே இருந்துச்சுல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்க பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோவோட அம்மா. அதனாலதான் அவங்கள பழி வாங்கி இருக்கு இந்த பேய். அடுத்து சில பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும், அதெல்லாம் செய்யறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு செய்யறது போதையே வீட்டுக்கு வெளியிலயும் செய்ய வேண்டியிருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில வச்சு அந்த எலும்பு கூட அதையும் வெளியில வச்சு மொத்தமா அங்க எரிச்சு விடணும். அந்த வேலைக்காக ஒரு ரெண்டு பேர் போறாங்க, நம்ம ஹீரோ அவனும் போறான். எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு, நீங்க இதை நல்லபடியா முடிங்க, நான் அண்ணம்மாக்கு உதவி பண்ண போறேன்னு அசிஸ்டன்ட் அங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி போன கேப்ல பார்த்தா இங்க புதுசா ஒரு பேயோட என்ட்ரி. யாரது? அன்னைக்கு நம்ம ஹீரோக்கு வழி சொல்றதுக்காக ஒருத்தவர் கூட வந்தார்ல, ஒரு காட்டு பிராண்டியான ஒரு ஆளு. அந்த ஆளு அவன் தான் இத்தனை பேரையும் கொலை பண்ணுறவன், அந்த கொடூரை. அவனோட அரகுர முகம் வந்து நிக்குது. யாரோடையும் முகத்தை வச்சு பார்க்க கூடாது, கண்ணோடு கண்ணு பார்க்க கூடாதுன்னு அண்ணம்மா சொல்லி இருந்ததுனால நம்ம ஹீரோ ரொம்ப ஷார்ப்பா எவ்வளவு சொல்லியும் முகத்தையோ கண்ணையோ இவன் பார்க்கல. அதனால இவனோட உடம்புல அந்த பேய் ஏறல. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் வருவான், அவனை அந்த பேய் ஒரு மாதிரி பேசி பாக்குது. நீ கோலடா, நீ பொட்டடா, ஆம்பளையா இருந்தா என்ன பாருடா பாக்கலாம் அப்படி இப்படின்னு ஏத்தி விட அவனும் தன்னோட ஈகோவை டச் பண்ணதுனால பாத்துருவாங்க. பார்த்த அடுத்த கணம் அந்த கொடூரனோட பேய் இவனோட உடம்புல இறங்கிடுச்சு. தர தர தரன்னு வீட்டுக்குள்ள எடுத்து வந்து அப்படியே அந்தரத்துல தூக்கி நிக்கும். ஹீரோவால எதுவும் செய்ய முடியாது, அண்ணம்மா கண்டுபிடிச்சிருச்சு இப்ப பேய் உடம்புல இறங்கிருக்குன்னு. இதுக்கு முன்னாடி எப்படி கொன்னேனோ அதே மாதிரி இப்பயும் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு மிரட்டுது. நிறுத்துன்னு அண்ணம்மா சத்தம் போட ஒரு செகண்ட் மயங்கி விழுந்துருவான். இந்த பக்கம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க பூஜையை மட்டும் ஸ்கிப் பண்ண கூடாது, தொடர்ந்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல லேடிஸ் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்துருச்சு நிக்கிறான். நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிவிட்டு இந்த அம்மாவை கழுத்தை பிடிச்சி இழுக்க பாக்குறான். எல்லா பேரும் சேர்ந்து போராடியும் அவரை தடுக்க பார்த்தா முடியல. ஹீரோ கோவத்துல கடைசியில வந்து தலையில ஒரு அடி அடிப்பான். பொம்பளை பிள்ளைக்காக என்னைய அடிக்கிறியாடா, இதுக்கெல்லாம் கேவலம் பொம்பளைக்கு தானே அப்படின்னு பேச முடிக்கல. அதுக்குள்ள மயங்கி விழுந்துருவாங்க. இன்னும் இந்த அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த மாமியாரோட ஆவின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தது அந்த பழைய மாமியாருடைய ஆவியை தான். அதனால அந்த மாமியை விரட்டுறதா நினைச்சுக்கிட்டு இவங்க பூஜையெல்லாம் பண்ணி இவங்க கழுத்துல இருக்கிற அந்த டாலர் எடுத்து அவரோட கழுத்துல போட்டு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாலர் போல, அதை போட்டு விட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அவனோட உடம்புல இருந்து அந்த ஆவி வெளியில போயிடுது. அப்படி போகும்போது தான் தெரியும் பிரச்சனை பண்ணது அந்த மாமியார் ஆவி இல்ல, அப்பனோட ஆவிதான். அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த பக்கமும் அம்மாவோட பூஜை, அண்ணம்மா பண்ண பூஜை, வெளியில செய்ய வேண்டிய அந்த ஈமக்கடங்கு, ஈமச்சாரியம், அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அழிச்ச பிறகு குழந்தையும் நல்லபடியா முழிச்சிட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லாம குழந்தைய மறுபடியும் பழையபடியா மீட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு அண்ணம்மா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதெல்லாம் நடந்ததா அவங்க சொல்ல, அப்பையும் அந்த இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் இதை முழுசா நம்ப மாட்டான், இதுல நிறைய கட்டுக்கதை இருக்கும் அப்படி இப்படின்னு ஏத்தி விடுவான். ஏதோ ஒரு போன் கால் வரும், இவங்க கிளம்புறாங்க, நானும் வரட்டுமா அப்படிங்கிறான். இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் எந்த கேஸும் ஒன்னு கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கூட்டு போறாங்க. ஒரு வீட்டுக்கு வராங்க, அதே கிராமத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு வீடு, வேற ஒரு கேஸ், அதுக்காக அவங்க வராங்க. அப்படி வரும்போதுதான் இந்த வீட்டுல ஒரு நாய் செத்து போய் கிடக்கும். நல்லா பாத்தீங்கன்னா இந்த நாய் தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அண்ணம்மா மேல பாஞ்சிருக்கும். காருக்குள்ள இருந்ததுனால கார் கதவுலயே மோரி இறந்து போயிருக்கும். நீங்க புதைக்க சொன்னீங்க, ஆனா பாடி மட்டும் இப்படி வெளியில கிடக்குதே அப்படின்னு இன்டர்வியூ கேட்டுட்டு உள்ள போவாங்க. ஈ மச்சு போய் கிடக்கும் இந்த நாய். உள்ள போய் சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, அம்மா நிச்சயமா ஏதாவது தென்படுதான்னு. உள்ள எதுவும் தென்பட்டாப்ல தெரியல. அதே சமயம் வெளியில அந்த நாயை பாக்குறாங்க, தன்னோட காரை பாக்குறாங்க. டிரைவரு ஹாயா அந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருப்பான். இவங்களோட அந்த சிலுவை ஐட்டம், பவர்ஃபுல்லான பதக்கங்கள், அதெல்லாம் அந்த பையிலேயே இருந்திருக்கும். பையை எடுத்துட்டு வராம விட்டுட்டோமேனு இவங்க யோசிப்பாங்க. அதே சமயம் நம்ம இன்டர்வியூரை காட்டுறாங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அமானுஷ்யமான ஒரு நாயா தெரியுது, வெறி பிடிச்சாப்ல தெரியுது, இதை கொண்டு போய் புதைச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. புதைக்காம டிரைவரு சோம்பேறித்தனப்பட்டு இப்படி வீசி எரிஞ்சிட்டு போயிருந்திருக்கிறான். தோண்டணும், புதைக்கணும், மண்ணை போட்டு மூடணும், இதுக்காக அனாமத்த கடந்த அந்த பில்டிங்ல வீசி எரிஞ்சிட்டு போயிருக்கிறான். இதை அந்த அம்மா எதிர்பார்க்கல. கூடவே இதையெல்லாம் சந்தேகப்படக்கூடிய ஒருத்தனான அந்த இன்டர்வியூர் வரான். நாய்க்கு இந்த அம்மா மேல ஏன் அவ்வளவு பெரிய கோபம்னா, அன்னைக்கு விரட்டி விடப்பட்ட அந்த வெறி கொண்டவனோட ஆன்மா நாயில ஏறி இந்த அம்மாவை பார்த்தது இந்த அம்மாவை கடிக்கிறதுக்கு தான் விரட்டி வந்திருக்கும், மோதி இறந்திருக்கும். அப்பயாவது உள்ள போச்சிருந்தா நல்லபடியா முடிஞ்சிருக்கும். டிரைவர் பண்ண தப்புல நாய் பாடி இங்க கிடந்திருக்கு. அதே ஏரியால கடந்து வந்த ரெண்டு பேர், ஒன்னு இந்த அம்மா, இந்த அம்மா மேல பேயால ஏற முடியாது, ஆனா பக்கத்திலேயே சந்தேக பேர் வழியா வந்த இந்த இன்டர்வியூர் அந்த சோழ ரொம்ப ஈஸியா அவன் பிடிச்சிட்டான். நாய்கிட்ட இருந்து இப்ப இங்க வந்துட்டான். இப்போ அண்ணம்மாவை
என்ன பண்ண போறான், எதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது தெரியல. கண்டிப்பா சோழியை முடிச்சு விட்டுருவான் தான் எதிர்பார்க்கலாம். ஆனா கொன்னானா இல்லையாங்கிறத காட்டாமே படத்தை முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ரெண்டாவது பாட்டுக்கு அடிபட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்து இந்த அண்ணம்மாவுக்கு என்ன ஆக போகுது, இவன் எப்படி இறந்தான், அந்த மாமியாகாரி எப்படி இறந்தான், இது எதற்குமே பதில் சொல்லாம விட்டுருப்பாங்க. செகண்ட் பாட்டுக்கு அடிபட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டுக்கே இங்க நாக்கு தள்ளுது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.